வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. அதாவது நம்ம லோனை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வரலாற்றுலேயே நம்ம வீடியோ ஆரம்பித்து வரலாற்றுலேயே இதுதான் வந்துட்டு முதல் முறையாக நம்ம ஒரு லோன் அப்ளிகேஷனில் லைவாக வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம், லோன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆன லோனை நான் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அது என்ன ட்ரிக்ஸு அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ இன்ஸ்டண்ட்டாக வீடியோ அங்கே போஸ்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதில் தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லேயும் தான் நடக்கும். மறக்காமல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இங்கே கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, லோனு உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குறோம். அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறோம். நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் இந்த பவர் லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இவங்க வந்துட்டு லிமிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பண்ணுறானுங்க அப்படின்றதும் தெரியல. லோனு கொடுக்குறானுங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரானுங்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே. ஸோ நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நடந்தது அப்படின்றத. இப்போ நாம் போயிட்டு இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிங் அப்ளிகேஷனை பல வருஷமாக தலையெழுத்து நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். நான் ஸோ 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதனால தான் இதில் அடிக்கடி வரக்கூடிய அப்டேட் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணவே முடியுது. ஸோ இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணி பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, அந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல் பேர் விடி தமிழ் அப்படின்னு போட்டு நீங்கள் போய் யூடியூப்பில் விடி தமிழ் லோன் ரிங் பேலேட்டர் ஆப் அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய வந்து அஃபிஷியல் ரிவ்யூவே வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே போட்டு வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இப்போ நாம் அப்ளை பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டோங்க. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக தான் நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அப்ளை பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இதில் வந்துட்டு 149 ரூபா பில் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இந்த 149 ரூபா நான் வந்துட்டு லேசி பே ஆப் மூலிமா தான் வந்துட்டு இந்த லோனுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன் நான். இப்போ பாருங்கள் ரீடைரக்டாக இது என்ன ஆகுதுன்னா, இது வந்துட்டு இதுக்குள்ளே போகுது. ஏன்னா இப்போ லேசி பே மூலிமா, சாரி ரிங் ஆப் மூலிமா நம்ம லேசி பே பேமெண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் யார் யாருக்கு தெரியுது அப்படின்னு தெரில. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லேசி பேன்னு போட்டிருக்கீங்களா. ஸோ அதன் மூலிமா தான் போனேன் நான். இது வரைக்கும் தனியாக போனேன் நான், இவனுக்கு லோனே தரல. அதுக்கப்புறம் லேசி பே உள்ள போயிட்டு நான் போகிறேனால எனக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றத எனேபிள் பண்ணி விட்டுட்டானுங்க. எனக்கு வந்துட்டு நம்பவே இல்லை எப்பட்றா இவனுங்க பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு முதல்லையும் இதே தான் கொடுத்தேன் நான், முதல்லையும் இதே அட்ரஸ் தான் கொடுத்தேன். எனக்கு இதே தான் இவனுக்கு வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தானுங்க. அதாவது வந்துட்டு யூ ஆர் நாட் எலிஜிபிள், யூ ஆர் நாட் எலிஜிபிள். இந்த லட்சணத்தில் என்னோடய பர்சனல் லோனை, சாரி வந்துட்டு பேலேட்டர் ஆப்ஷன் வேறு தூக்கி விட்டானுங்க. ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ இவனுங்க ஏதோ கிறுக்கு வேலை பார்த்துட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் நான். எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு எடுத்து செவனேன்னு கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருந்தேன், என்னடா நான் லேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ லேசியில் போய் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகக்குள்ள தான் எனக்கு இது வந்துச்சு. ஆக்சுவலி இந்த அமௌண்ட்டை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்துருப்பீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு பேலேட்டராக கொடுத்த பேலேட்டராக கொடுத்த அமௌண்ட்டை தான் இந்த கிறுக்கனுங்க பர்சனல் லோனாக வந்துட்டு கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவனுங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுல இவனுக்கு பெனிஃபிட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இவனுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுல பெனிஃபிட் கிடையாது அப்படின்றதுனால இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக இது கொடுக்குறானுங்க. நீ மொத்தமாக விட்ரா பண்ணிங்க, ஒரே மாதத்தில் எனக்கு கட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் உங்கள் எல்லா ஒரு சந்தேகத்துக்குமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு விடை அப்படின்றது இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம, ஆனால் அதை விட எனக்கு கம்பேர் பண்ணக்கொள்கிற வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு இவன் வே ஆஃப் வந்துட்டு கொடுக்குறான். ஸோ அது நல்ல விஷயம்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது டோட்டல் பீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 107 ரூபா வந்து போட்டிருக்கான்.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுன்றதை பார்த்தீங்கன்னா 26,906 ரூபா தான் கட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்துட்டு 28,000 வந்துடும் வட்டியோடு சேர்த்து. ஸோ இங்கே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு வே ஆஃப் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே என்ன காமிக்கும்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு காமிக்கும். ஸோ இதில் லோன் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மாதிரி பவர் லோன் அப்படின்றது உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ டேரெக்டாக நீங்கள் அதிலிருந்து மூவ் பண்ணி வாங்க. இல்லை உங்களுக்கு இவன் ஏதாவது ப்ரொஃபைல் அண்டர் ரிவ்யூ அப்படின்றது வச்சுருக்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் தான், இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இவன் வந்து கொடுத்துட்றான். ஆனால் இவன் இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருக்கான் பாருங்கள், மனசாட்சி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் அடுக்கும்னே வந்துட்டு தெரியல. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இதை நம்ம ஒரு மாதத்தில் கட்டுறதுனால இது நமக்கு பெருசாக பேர்டன் தெரிஞ்சிக்காது. ஆனால் இதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுமா போகும். ஏன்னா ஒரு வருஷ கணக்குப்படி தான் இது 45%. நமக்கு ஒரு மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது பெருசாக நமக்கு வந்துட்டு பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது. ஏன்னா இதிலேருந்து 45% அப்படின்றதுலாம் அவன் போட மாட்டான். அப்படிலாம் போட்டானா பல மடங்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வருஷத்தில் 45 போட்டு அதை இந்த ஒரு மாதத்துக்கு வந்து டிடெக்ட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் இதில் வந்துட்டு போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ அது வேணால் ஓகே, பட் இதில் வருஷ கணக்கில் எடுக்கிறவங்கலாம் அவ்வளோதான் காலி இவங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கெலாம் வந்துட்டு இதுக்குள்ளெலாம் போகவே போகாதீங்க. இவனுங்க சிபிலை வச்சு கிழிக்கிறான்லாம் சொல்லுவானுங்க, ஆனால் சிபிலை வச்சு ஒரு மண்ணும் பண்ணுறதில்ல. இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவனோட இது என்னென்னா, என்கிட்ட வந்துட்டியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உனக்கு வந்துட்டு இது தான், உனக்கு வந்துட்டு இப்படி தான் நாங்கள் லோனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணலான்னா டீட்டெயில் எல்லாம் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நமக்கு பணம் தேவை. இப்போ வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆடு கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ அப்படின்றது கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த டீட்டெயில் லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இதில் முன்னாடி கொண்டு வந்து காமிப்பாங்க. ஆனால் லோடிங் தாங்க இப்போ ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு இன்னமும் வந்துட்டு பழைய அம்பாசிட்டர் கார் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போனால் தான் பிரேக் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவனுங்க பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டா அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்படின்றது கொடுக்கணும். ஸோ ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2000 ஐடி ஆக்ட் படி வந்துட்டு 2000, அதன்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கானுங்க. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இப்படி தான் லோடிங் ஆகிட்டே இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது தான், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, ஏன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப காசு கம்மியாக இருந்ததுனால தான் இதை வந்துட்டு நான் இது பண்ணேன், எடுத்தேன். ஸோ இங்கே கிரெடிட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 45-60 நாளுக்குள்ளே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எஸ்ஐ கிரேவாவிலேருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிட்டாங்க. அக்ரிமெண்ட்டோட டீட்டெயிலு இப்போ வந்துட்டு ஹோல்ட் ஆன், அதாவது நின்றுட்டு இருக்குது, பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எந்த ரெஃபரன்ஸும் பண்ணாதீங்க அப்படின்ட்டானுங்க. நானும் வந்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன், இது எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அதுவே லோடிங் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். அதுவும் வந்தீங்கன்னா மங்கு மங்குன்னு லோடிங் ஆகிட்டு இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ நேரம்? ஓகே, ஒரு வழியாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐக்கு பணம் அப்படின்றது வந்துட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ பணம் அனுப்புறதுக்கு கிரெடிட்கான டீட்டெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 24,874. ஸோ அப்போ நமக்கு மொத்தமாக கட்ட வேண்டியது 26,000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கங்க்ராச்சுலேஷனாக பவர் லோன் அதை விட்டால் பேலேட்டர்லேயே நான் தேவைங்கிறப்போ எடுத்துகிட்டு போண்டா, தேவைங்கிறப்போ ஒரு 500-1000 எடுத்து முடிச்சுட்ருப்பேன். இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தேவை வந்துட்டு ஒரு 10,000 தான் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்காக, பட் இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மொத்தமாக பேமெண்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25,900 தான். ஸோ ஆனால் 26 வந்துட்டு அப்படின்னு வந்து போட்டிருப்பானுங்க. கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும், நீங்கள் எதுவும் குழம்பிக்காதீங்க. ஸோ இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பே ஆன் டைம் அவாய்டட் பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது. ஸோ அதை மட்டும் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணனா வந்து போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 100% வேவர் அப்படின்றத கொடுத்துட்டான். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 2026 ஒரு டேட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, ரீபேமெண்ட் டேட்டு, அந்த டேட்டில் அதுவே வந்துட்டு வேவர் அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்கும். அதனால் நீங்கள் எதுவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த வேவர்னால் உங்களுடைய சிவில் இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ ஏன்னா இது அவங்களோட அஃபிஷியல்லேருந்து அவங்க கொடுக்குற ஆஃபர் மாதிரி இது வந்துட்டு, ஸோ அதனால் அது எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஆனால் பேலேட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்துட்டு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், ஏதாவது எமர்ஜென்சிக்காக மட்டும் இந்த மெத்தட் வந்துட்டு பயன்படுத்தி இதில் லோன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன்.
உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்குன்னா லேசி பே மூலிமா பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் மூலிமா அதன் மூலிமா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணேன், அவன் ரிஜெக்ட்னு தான் சொல்லிட்டான், உனக்கெல்லாம் தர முடியாது ஆஃபரே கிடையாது வெளில போ அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணக்குள்ள தான் எனக்கு இந்த ஆஃபர் அப்படின்றத வந்துட்டு கொடுத்தானுங்க. ஏன்னா நான் வந்துட்டு இதுலேயும் சொல்லிட்டேன், அதாவது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசக்குள்ள, சார் உங்களுக்கு அங்கே வந்துருந்தால் தான், அங்கே வரலைன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் 50-50 தான் நம்புங்க. அடுத்த லோன் அவன் தருவான் அப்படின்றத ஒரு 50% மட்டும் நம்புங்க, முழுமையாக வந்துட்டு நம்பி பெரிய ஏதாவது பெருசாக பணம் வாங்கி ஏமாந்துடாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கொடுத்தது வேறு, இப்போ இவன் பண்ணிகிட்ருக்கிறது வேறு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவிலையும் சரி, இந்த ஆப்லையும் சரி, இல்லை லோன் சம்மந்தப்பட்டும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.